வணக்கம் இன்றைக்கு கற்பிணிகளுக்கு தேவைப்படும் ஒமேகா த்ரீ கொழுப்பு அமிலம் அதிகம் நிறைந்த மற்றும் பாதரச அளவு குறைவான அளவிலும் உள்ள மீன் வகைகள் பற்றி பார்க்கலாம் கற்பமாக இருக்கும் பெண்கள் எடுத்துக்கொள்ள வேண்டிய சத்து மிகுந்த உணவுகளில் ஒன்று மீன் உணவுகள் மீன்களில் புரதம் இரும்புச்சத்து துத்தநாகம் மற்றும் எண்ணற்ற சத்துக்கள் நிறைந்துள்ளன அதனால் பெண்கள் கற்ப காலத்தில் மீன் உணவுகள் எடுத்துக்கொள்வது அவசியம் ஆனால் மீன்களில் அதிகமான பாதரச சத்து உள்ள மீன்களை தவிர்த்துவிட்டு குறைவான பாதரச அளவு உள்ள மீன்களை எடுத்துக்கொள்வது உடல் ஆரோக்கியத்திற்கு சிறந்தது ஏனெனில் அதிக மெற்குரி சத்து நிறைந்த மீன்களை எடுத்துக்கொள்ளும் பொழுது வயிற்றில் வளரும் கருவின் வளர்ச்சியை பாதிப்பதற்கு வாய்ப்புள்ளது அதனால் அதை தவிர்ப்பது நல்லது அதே சமயம் கற்பிணி பெண்களுக்கு ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட் என்று அழைக்கப்படும் ஒரு வகையான உயிர் முக்கியமாகும் இந்த சத்து தாயின் ஆரோக்கியத்திற்கும் மற்றும் கருவின் மூளை எலும்பு மண்டலம் பற்கள் வளர்ச்சிக்கும் அவசியம் தேவைப்படுகிறது குறிப்பாக ஒமேகா த்ரீ கொழுப்பு அமிலம் சில குறிப்பிட்ட மீன் வகைகளில் நிறைந்துள்ளது இப்போது எந்தெந்த வகை மீன்களில் குறைந்த சத்தும் ஒமேகா த்ரீ கொழுப்பு அமிலமும் மற்றும் இதர சத்துக்களும் நிறைந்துள்ளதென்று பார்க்கலாம் மீன் வகைகளில் மத்தி மீன் நெத்திலி மீன் சால்மன் மீன் ஜிலேபி மீன் கெளுத்தி மீன் பன்னா மீன் இறால் மீன் கணவாய் மீன் நெய் மீன் கெண்டை மீன் போன்ற மீன் இனங்களை பெண்கள் கற்ப காலத்தில் உணவாக எடுத்து வரலாம் எண்ணெயில் பொரித்த மீன்களை விட வேக வைத்த மீன்கள் உடலிற்கு நிறைவான ஊட்டச்சத்தையும் ஆரோக்கியத்தையும் அளிக்கக்கூடியது அதனால் கர்ப்பிணிகள் உணவில் வேகவைத்த மீன்களை எடுத்துக்கொள்வது சிறந்தது மேற்கூறிய இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மேலும் இதுபோன்ற பல பதிவுகளுக்கு நமது அஸ்வம் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கும் வெள்ளைக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க நன்றி